மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிரஜிதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல க்ளோவிங் அண்ட் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அந்த மாஸ்க் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து மார்னிங் ஈவினிங் எப்போ வேணாலும் போடலாம். இந்த இது ஈவன் ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட நீங்கள் இது போட்டு பார்க்கலாம். நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இப்போ அது போட்டு என் ஸ்கின் நல்ல க்ளோவிங்காக இருக்குது. அது என்ன மாஸ்க்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாஸ்க் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது வந்து பால் ஆடை, அப்புறம் டர்மரிக் பவுடர். இது ரெண்டும் தான். பால் ஆடை வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து அந்த ஸ்கின்னுக்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா க்ளோவிங் கொடுக்குது. அப்புறம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து அந்த டார்க்னஸ், அப்புறம் பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணுது. இந்த பால் ஆடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நம்ம பசும் பால் ஆடை அது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் டர்மரிக் வந்து நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே அது இருக்குது. அந்த ஸ்கின்னுக்கும் வந்து நம்ம நார்மலான யூஸ் பண்ண டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணலாம், நார்மலாக டர்மரிக் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டர்மரிக் பவுடர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்னிங் பண்ணுது. அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற வேண்டாத செல்ஸ், மீன்ஸ் வேண்டாத்தது ஏதாவது உங்கள் ஸ்கின்ல இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுது. பிம்பிள்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே அந்த டர்மரிக் ரிமூவ் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் உங்களை அது ரெண்டுமே நம்ம சேர்த்து போட்டோம்னா, மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி அதில் இருக்கிற எல்லாமே நமக்கு வேண்டாத ஸ்கின்ல இருக்க எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா புது ஸ்கின்னாக நியூ ஸ்கின்னாக கொடுக்குது. இது நம்ம டர்மரிக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு. இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் வந்து நான் இந்த பேக் போடும்போதும் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது நல்லா பாலாடையும், இவ்வளோ பாலாடை ஒரு 2 டீஸ்பூன் பாலாடை, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கிற ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ அந்த பாலாடை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பசும் பாலால் எடுத்த அந்த பாலாடை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் எடுத்தது, ரொம்ப நல்லா திக்காக இருந்ததாக எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் நான் எடுத்துக்கிறேன், நார்மலான மஞ்சள் தூள். அதில் இந்த பாலாடையை போட்டு கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணால் டைட் ஆகிடும். அந்த பேக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அங்கே குட்டி குட்டி கட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக வரும். அது திக்காக வரும்போதும் நம்ம வந்து ஃபேஸில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்போ ஃபேஸில் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ட்ரையாக இருக்குது என்னோடய ஃபேஸ். அந்த பேக் போட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்குது. தொட்டாங்கூடி அது வந்து நம்ம ஸ்கின் கொட்டவே இல்லை. அப்புறம் நான் போய் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஸ்கின் அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.